ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாஸ்டர் சீடேஸ். இந்த நாளிலும் யெகோவா சாட்சிகளுக்கு கிறிஸ்தவர்களின் பதில்கள் என்கிறதான இந்த அருமையான நூலை அறிமுகப்படுத்துவதிலே மிக்க மகிழ்வு அடைகிறேன். எழுதியவர் மிகவும் நன்கு அறியப்பட்ட இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய தமிழ் கிறிஸ்தவ உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், வேத பண்டிதர் எம் எஸ் வசந்தகுமார் அவர்கள் எழுதியதான அருமையான நூல். இந்த நூல் சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 20 பக்கங்களுக்கு பிப்ளியோகிராஃபி. எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் 20 பக்கங்களுக்கு பிப்ளியோகிராஃபி எழுதுனதுலாம் எனக்கு தெரியல. ஆங்கிலத்தில் 30 பக்கம் 40 பக்கம் எழுதியிருக்கிறாங்க. பட் ஆனால் 20 பக்கங்களுக்கு பிப்ளியோகிராஃபி இந்த நூலுக்கு. அப்புறம் இந்த நூலை எந்த அளவிற்கு அவர்கள் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நூல் தமிழ்நாட்டில் இருக்கிறதான எல்லா கிறிஸ்தவ கடைகளிலும் கிறிஸ்தவ புத்தக நிலையங்களிலும் கிடைக்கிறது. இன்னும் இந்த நூல் எங்கு கிடைக்கும் என்று சொல்லி பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் வந்து சத்தியவசனம் ஆஃபீஸில் சின்ன சொக்கிக்குளம் இருக்குது இல்லையவா, 9 வெங்கட்ராமன் தெரு சின்ன சொக்கிக்குளம் மதுரை, மதுரையில் இருக்கிறதான சத்தியவசனம் அலுவலகத்தில் கிடைக்கும். மேலும் பிரதர் ராஜ்கமல் அவர்களுடைய இடத்திலும் இந்த நூல் கிடைக்கிறது. அவங்களுடைய கைபேசி எண் 9942193486. இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கிலாண்டில், ஃப்ரான்ஸ், ஜெர்மன், நோர்வே, கனடா, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, மலேசியா, ஸ்ரீலங்கா, இத்தனை நாடுகளிலும் அருமையான வேத பண்டிதர் எம் எஸ் வசந்தகுமார் அவர்களினுடைய நூல் கிடைக்கிறது. இது ரொம்ப கட்டாயமாக, ஏனென்றால் நிறைய கிறிஸ்தவர்கள் ஏமாறுவது யெகோவா சாட்சிகளிடம். வேதாகம மாணாக்கர் என்கிற பெயரில் வருவாங்க, பல்வேறு பெயரில் வராங்க. ஸோ அவர்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்பார்கள், அவைகளுக்கு வேதாகமத்திலிருந்து என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்ட நூல். இதோட விலை ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாது, 120 ரூபாய். 120 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அரிய பொக்கிஷத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இந்த நூலை நான் வந்து பாளையங்கோட்டையில் வாங்கினேன், பைபிள் புக் சென்டரில் வாங்கினேன். பாளையங்கோட்டையில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ புத்தக கடையில் இந்த நூல் கிடைக்கிறது. ஆகவே அருமையான ஐயா எம் எஸ் வசந்தகுமார் அவர்கள் வார வாரம் ஜூம் மூலையும் மீட்டிங்ஸ் நடத்துகிறாங்க. ரெவலேஷன், ஆதியாகமம், இதெல்லாம் பைபிள் ஸ்டடியாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. மிகவும் நல்ல ஒரு வேத பண்டிதர். இந்த நூல் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு சுருக்க உரை கொடுத்துருக்குறாங்க. அத்தியாயம் 1, அதில் 5 தலைப்புகள். சார்லஸ் ரசலின் காலம், ஜோசப் ரதர்ஃபோர்டின் காலம், நேத்தன் நோரின் காலம், ஃபெட்ரிக் ஃப்ரான்சிஸ் காலம், மில்டன் ஹென்ஸ்கெல்லின் காலம். தமிழில் வந்து எல்லாரும் எகோவைட்டஸ் குறித்து அவங்க தப்பான உபதேசம் சொல்கிறோம். ஆனால் எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தால், அதனுடைய முழு தத்துவம் என்ன, அவங்களுடைய ஃபிலாசபிக்கல் ஐடியாலஜி என்னங்கிறத வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதை முழுமையாக தமிழில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா எம் எஸ் வசந்தகுமார் ஐயா வந்து தான், ஐயா மட்டும்தான் கொண்டு வந்தார்னு சொல்லலாம். தமிழில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷ நூல் இந்த யெகோவா சாட்சிகளுக்கு கிறிஸ்தவின் பதில். அத்தியாயம் 2, யெகோவா சாட்சிகள் வேதாகம போதகர்களா அல்லது வெறும் வேத புரட்டர்களா, கோழியான பெருமிதத்தின் இருப்பிடம், நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களின் பிறப்பிடம், போதனைகளின் முரண்பாட்டில் சிறப்பிடம். அத்தியாயம் 3, தெய்வத்தின் பெயர், தெய்வ பெயர் யெகோவாவா அல்லது தேவனாய் இருப்பவர் கிறிஸ்துவா, ஐரோப்பிய கிறிஸ்தவர்களினால் உருவாக்கப்பட்ட பெயர், யெகோவா சாட்சிகளினால் உட்புகுத்தப்பட்ட பெயர், மெய் கிறிஸ்தவர்கள் உபயோகிக்க வேண்டிய பெயர், திரியேக தெய்வம், சாத்தானின் உபதேசமா அல்லது சத்திய வேதத்தின் உண்மையா, யெகோவாவின் சாட்சிகளும் திருத்துவமும், பழைய ஏற்பாட்டில் திருத்துவம், புதிய ஏற்பாட்டில் திருத்துவம். அத்தியாயம் 5, இயேசு கிறிஸ்து தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவரா அல்லது சிருஷ்டிகரான தேவனா, யெகோவாவின் சாட்சிகள் தவறாக உபயோகிக்கும் வசனங்கள், இயேசு கிறிஸ்துவின் நித்தியத்துவத்தை உறுதிப்படுத்தும் வசனங்கள். 6வது அத்தியாயம், இயேசு கிறிஸ்து தேவனை விட தாழ்ந்தவரா அல்லது தேவனா இருப்பவரா, தவறாக வியாக்கியானம் செய்யப்படும் வசனங்கள், தனித்துவமான தேவனை வெளிப்படுத்தும் வசனங்கள். அத்தியாயம் 7, இயேசு கிறிஸ்து மிகாவேல் என்னும் தூதனா அல்லது தூதர்களுக்கும் தேவனா,
தேவ தூதனாய் மாற்றப்படும் இயேசு கிறிஸ்து, தேவ தூதரை விட மேலான இயேசு கிறிஸ்து. இப்படி 13 அத்தியாயங்கள் மிக சிறப்பாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு போதகருடைய கையிலும், விசுவாச மக்களின் கையிலும் இருக்க வேண்டிய நூல் எகோவா சாட்சிகளுக்கு கிறிஸ்தவனின் பதில்கள், கிறிஸ்டியன் ஆன்சர்ஸ் டு த ஜெகோவா விட்னஸஸ். நூலை வாங்கி படிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், வேதத்திலே தெளிவடையும். ஷலோம். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, கிறிஸ்தவ இறையியல் நூல்களை மாத்திரம் நான் அறிமுகம் செய்து வரவில்லை. இதற்கு முன்பதாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மூலமாக சுமார் 500 மேற்பட்ட ஒரு 500-600 புத்தகங்களை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். கிறிஸ்தவத்தை சாராத புத்தகங்கள், பொதுவெளியிலே வரலாறாக, சமூகவியலாக, கோட்பாட்டு ரீதியாக படிக்கப்படுகிறதான புத்தகங்களையும் நான் சேர்த்தே அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலிருந்து இறையியல் நூல்கள் ஒரு பக்கம் அறிமுகமாகிக் கொண்டே இருக்கும், மற்றொரு பக்கம் பொதுவெளியிலே வாசிக்கப்படுகிறதான நூல்களையும் அறிமுகப்படுத்துவதிலே நான் ஆர்வப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். அது தனி யூடியூப் சேனல் கிடையாது, இதே யூடியூப் சேனல் தான். ஏன்னா பாஸ்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், போதக பிதாக்கள் தெரிஞ்சிருக்கணும், பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், சுவிசேஷ ஊழியர் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே அந்த நூல்களும் இன்றிலிருந்து அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுவேன், அதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், விரும்பினால் பார்த்துக் கொள்ளுங்கள். ஷாலோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.